என்னிடம் பல பேர் சொல்வார்கள் ஐயா உங்கள் சமயத்திலே ஒரு கட்டுப்பாடும் கிடையாது பல பேர் என்னிடம் பேசுகிற பொழுது உங்கள் சமயத்திலே ஒரு கட்டுப்பாடும் கிடையாது மற்ற சமயங்களை பாருங்கள் இவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர வேண்டும் என்றால் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர வேண்டும் ஒன்பது மணிக்கு வர வேண்டும் என்றால் ஒன்பது மணிக்கு வர வேண்டும் பூசைக்கு ஒன்பது மணிக்கு பூசை தொடங்கும் என்றால் ஒன்பது மணிக்கு பூசை தொடங்கும் எல்லாரும் முழங்காலிலே உட்கார வேண்டும் என்றால் எல்லாரும் முழங்காலிலே உட்காருவார்கள் ஜெபம் சொல்ல வேண்டுமென்றால் ஜபன் சொல்வார்கள் பாதிரியார் உரையை கேட்க வேண்டுமென்றால் எல்லாரும் மௌனமாக கேட்பார்கள் முடிந்த பிறகு என்று சொன்ன உடனே எல்லாரும் போய்விடுவார்கள் கோயிலுக்குள்ளே ஒரு பிள்ளை நிற்க மாட்டார்கள் இது அல்லவா கட்டுப்பாடு உங்கள் சமயத்தை போய் பாருங்கள் ஐயா சைவ கோயில் பாருங்கள் ஒருத்தன் வர்ற பொழுதுதான் ஒருத்தன் போவான் ஒருத்தன் தேவாரம் பாடுகிற பொழுதுதான் ஒருத்தன் மௌனமாக உட்கார்ந்துருப்பான் ஒருத்தன் கற்புரம் காட்டுகிற பொழுது ஒருத்தன் பிரசாதம் வாங்குவான் ஒரு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது ஆளுக்கு ஒரு வேலை செய்வதும் ஆளுக்கு ஒரு விதமான வழிபாடு செய்வதும் ஒருவன் பாடுவான் ஒருவன் உருளுவான் ஒருவன் இருப்பான் ஒருவன் பேசுவான் இப்படித்தானே உங்கள் சமயம் கிடக்கிறது உங்கள் சமயத்திலே கட்டுப்பாடே இல்லையே என்று என்னை என்னிடம் பல பேர் சொல்லி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில் அவர்களுக்கு நான் சொல்லுகிற பதில் கட்டுப்பாடில்லாத அந்த தன்மைதான் நம் சைவத்தினுடைய சிறப்பு ஆன்மாவை விடுதலை செய்ய வேண்டிய ஒரு சமயம் கட்டுப்பாடுகளை அடுத்தடுத்து விதிக்க கூடாது அந்த கட்டுப்பாடு இல்லை என்று சொல்கிறாயே அதுதான் சைவத்தினுடைய சிறப்பு இது ஏதோ நான் ஒரு வீம்புக்காக அல்லது ஒரு 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 தர்க்கத்துக்காக சொல்வதாக தயவு செய்து நினைக்காதீர்கள் நான் உண்மையாகவே சொல்லுகிறேன் அதுதான் சைவத்தினுடைய சிறப்பு ஏன் நாம் மனித மனிதர்களாக இருக்கிற நாங்கள் எல்லோரும் ஒருவரிலே இருந்து ஒருவர் மாறுபடுகிறோம் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை தந்தை மகனாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் பெற்றோர்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் எல்லாருக்குள்ளும் வேறுபாடுகள் உண்டு நாம் யாரும் ஒருவரை போல ஒருவர் இல்லை முற்றுமுழுதாக நூறு வீத பொருத்தத்தோடு ஒருவரை போல ஒருவர் இல்லை அதனால் தான் நம் உடல்கள் வேறுபட்டு கிடக்கின்றன நம் எண்ணங்கள் வேறுபட்டு கிடக்கிறபடியால் தான் நம் உடல்கள் வேறுபட்டு கிடக்கின்றன இப்போ நான் கேட்கிறேன் வேறுபட்ட நிலையில் உள்ள நாம் எல்லோரும் எப்படி ஒரே விதமான வழிபாடு செய்வது நினைத்து பாருங்கள் வேறுபட்டு கிடக்கிறோம் எல்லாரையும் ஒரே மாதிரி எப்படி வழிபாடு செய்ய முடியும் நான் பல சொல்வதுண்டு ஒரு கல்லூரி அல்லது ஒரு பாடசாலை அந்த பாடசாலையிலே பத்து வகுப்புகள் முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பு பத்து வகுப்புகள் முதலாம் வகுப்பிலே சில மாணவர்கள் இரண்டாம் வகுப்பிலே மூன்றாம் வகுப்பிலே தரத்துக்கேற்ப பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பாடத்திட்டங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கான ஆசிரியர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான பரீட்சைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பாடசாலையில் படிக்கிற மாணவன் உருப்படுவானா இல்லை ஒரு பாடசாலை வேற ஒரு பாடசாலை ஒரே வகுப்பு இப்படி ஒரு பெரிய மண்டபம் எல்லா மாணவர்களையும் விருத்தியாகிவிட்டது முதலாம் வகுப்பிலிருந்து இருந்து பத்தாம் வகுப்பு வரையும் ஒரே பாடத்திட்டம் ஒரே ஆசிரியர் ஒரே பரீட்சை இதுதான் இந்த கல்வி பாடசாலை என்று சொன்னால் அந்த பாடசாலை உருப்படுமா பிரிவுகள் செய்து அந்த பிரிவுகளுக்குள்ளே தகுதி உள்ளவர்களை அமைத்து அவர்களை வளரச் செய்தால் தானே அது ஒரு பாடசாலை பிரிவுகளே இல்லாமல் எல்லாரும் ஒரு மாதிரி வழிபடுகிறோம் என்றால் அது உருப்படுமா அதுபோலத்தான் நம் சமயங்களுக்குள்ளே சைவம் மற்ற சமயங்கள் எல்லாரும் ஒன்றாவா ஒன்றா இரு ஒன்றா வழிபாடு போ என்றதே அதை சைவம் செய்யவில்லை உனக்கு வழிபாட்டை நான் பிரித்து தருகிறேன் அதன்படி நீ வழிபடலாம் என்று சொன்னது சைவம் அதை சித்தாந்த அறிஞர்கள் தான் நெறிப்படுத்தினார்கள்